ஒரு விவசாய நாடு. நம் நாட்டில் பெரும்பாலானோர் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்தனர். ஆனால் தற்போது விவசாயத்தின் மீதுள்ள ஆர்வமும் அக்கறையும் நம்பிக்கையும் மக்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து வருகின்றது. இளைஞர்களும் இன்ஜினியராகவும் டாக்டர்களாகவும் விரும்புகிறார்களே ஒழிய விவசாய தொழில்களில் ஆர்வம் காட்டுவதில்லை. படிக்காத இளைஞர்களும் இருக்கும் தங்கள் நிலங்களை விற்று வெளிநாட்டில் வேலை செய்யவே விரும்புகிறார்கள். காலம் காலமாக தொன்று தொட்டு விவசாய தொழிலையே நம்பி வாழ்ந்து வந்த விவசாயிகளும் தங்கள் வாரிசுகளை துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ மற்றும் அயல் நாடுகளுக்கோ வேலை செய்ய அனுப்பலாமே என்று சிந்திக்கிறார்களே ஒழிய விவசாய தொழிலில் ஈடுபடுத்த மறுக்கிறார்கள். இதனால் மக்கள் மத்தியில் வீட்டு தோட்டம் மற்றும் மாடித்தோட்டம் அமைப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறது எக்ஸ்னோரா அமைப்பு. இந்த அமைப்பு மக்களுக்கும் இயற்கைக்கும் சேவை செய்யவே இயங்கி வரும் ஒரு அமைப்பு. எக்ஸ்னோரா அமைப்பானது 1989 சென்னையில் எம்.பி. நிர்மல் அவர்களால் நிறுவப்பட்டது. இதன் குறிக்கோள் இயற்கையை காப்பாற்றி சுற்றுச்சூழலில் ஏற்படும் விபரீதங்களை அகற்றுவதே ஆகும். எக்ஸ்னோரா என்றால் EX எக்ஸலன்ட், NO நாவல், RA ராடிக்கல், அருமையான புதுமையான மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. இதன் மந்திரமானது திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி, டூ டொமெஸ்டிக்கலி. உலகளவில் யோசித்து இடத்திற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டு வீட்டுக்கு வீடு இதனை நடைமுறைப்படுத்துவதே இதன் நோக்கம். ஆரம்ப காலத்தில் ஸ்ட்ரீட் கிளீனிங் சர்வீஸ் என்னும் பெயரில் தெருக்களில் உள்ள குப்பைகளை அகற்றி நோயில்லா சூழலை அமைக்க பாடுபட்டது. பிறகு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்னும் பெயரில் வீட்டின் மொட்டை மாடிகளில் தேங்கும் மழை நீரை வீணாக்காமல் சில செயல்முறைகளை கொண்டு மழை நீரை பதப்படுத்தி சேகரிக்க உதவியது. இது மட்டுமல்லாமல் இன்னும் பல சமுதாய சேவைகளை செய்து வரும் இந்த எக்ஸ்னோரா அமைப்பு இன்றைய நாளடைவில் ஸ்கை ஃபார்மிங், அதாவது வானத்தை நோக்கி என்னும் புதியதொரு விவசாய முறையை கையாண்டு ஆரோக்கிய வாழ்விற்கு வழிவகுக்குகிறது. ஸ்கை ஃபார்மிங் என்பது இருக்கும் சிறிதளவு இடத்தில் வானத்தை நோக்கி அதிக அளவில் பயிர் செய்வதே ஆகும். இந்தியாவில் உள்ள விவசாய நிலங்கள் கட்டிடங்களாய் எழும்புவதால் வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களில் காய்கறி தோட்டம் அமைப்பது இயலாதாகி வருகின்றது. எனவே வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் மொட்டை மாடிகளில் பலவிதமான காய்கறி தோட்டத்தை அமைத்து முன்னோடியாக விளங்குகிறது எக்ஸ்னோரா. பெரும்பாலானோர் தங்கள் வீட்டின் மாடிகளில் பூந்தோட்டம் மட்டுமே அமைத்து அழகு பார்த்து வருகின்றனர். ஆனால் எக்ஸ்னோரா அமைப்போ மொட்டை மாடிகளில் காய்கறி தோட்டத்தை அமைத்து மற்றவர்களும் இம்மாதிரியான காய்கறி தோட்டத்தை அமைக்க வழிகாட்டுகிறது. இவர்கள் குறைந்த மண்ணில் வளம் சேர்த்து செடிகளை வளர்ப்பதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். எக்ஸ்னோராவின் சிந்தனையானது ஒரு ஏக்கரில் எழும்பும் கட்டிடத்தின் மேல் 10 ஏக்கர் அளவில் விவசாயம் செய்வது, 10,000 சதுர அடியில் செய்யக்கூடிய விவசாயத்தை 1,000 சதுர அடியில் செய்து சாதித்திருக்கிறது எக்ஸ்னோரா. வீட்டின் மொட்டை மாடியில் வகை வகையான கொடி வகைகள், கிழங்கு வகைகள், காய்கறிகள், பழ வகைகள் ஆகியவைகளை வளமாக வளர்த்து வருங்கால இந்தியாவுக்கு வழிகாட்டி விளங்குகிறது இந்த எக்ஸ்னோரா அமைப்பு. இச்செடிகளுக்கு உரமாக மாடியில் விழும் இலைகளை பதப்படுத்தி மக்கச் செய்து உபயோகிக்கின்றனர். இப்படி ஒரு தோட்டத்தை அமைத்தும் பராமரித்தும் வருகிறார் திரு எக்ஸ்னோரா SS கண்ணன். இப்ப பாக்குறது எக்ஸ்னோரா மாடி தோட்டம், எக்ஸ்னோரா டெரஸ் பார்க். நம்ம நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களும் விவசாயமும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லி விவசாய வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் உருவானதான் இந்த எக்ஸ்னோரா மாடி தோட்டம். இந்த எக்ஸ்னோரா இயக்கத்தின் நிறுவனரும் தலைவருமான ஐயா எம்.பி. நிர்மல் அவர்கள் இந்த விவசாயத்தை எப்படி காப்பாற்றுவதுன்னு சிந்தித்த போதுதான் இப்படி எல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்க. அவருடைய சிந்தனை திறனுக்கு செயலாக்கம் கொடுத்திருக்கேன். அந்த மாடி தோட்டத்தை நீங்க இப்போது பாக்குறீங்க. வருகின்ற காலங்களில் ஒருத்தர் உண்ணக்கூடிய உணவை 2 பேர் சாப்பிடக்கூடிய நிலைமை வரணும் காலத்து கணிக்கக்கூடிய கணக்காக சொல்லியிருக்காங்க. ஆனா எக்ஸ்னோரா நிறுவன தலைவர் ஐயா எம்.பி. நிர்மல் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் மொட்டை மாடியில இந்த மாதிரி தோட்டத்தை மாடி தோட்டத்தை விவசாயத்தை செஞ்சா கண்டிப்பா 2 பேர் உண்ணக்கூடிய உணவை ஒருத்தர் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மொட்டை மாடி அமைச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்ம தினந்தோறும் பாத்தீங்கன்னா மெடிசினால விளைஞ்ச காய்கறி கீரைகள் தான் வாங்கி நம்ம சாப்பிடுறோம். இதனால உடல் நலம் தான் பாதிக்குது. இந்த மாதிரி மொட்டை மாடியில ஒரு காய்கறி தோட்டத்தை ஒரு விவசாயத்தை பண்ணவனா, ஒரு இயற்கை உறவிட்டு நம்ம காய்கறி விளைவிச்சோம்னா ஒரு தரமான காய்கறி எடுத்து நம்ம சாப்பிடலாம். இதனால உடலுக்கும் நல்லது, வாழ்வும் ஆரோக்கியமா இருக்கும். இப்படி மொட்டை மாடி தோட்டம் அமைக்கிறதுனால நமக்கு காய்கறி கீரைகள் மட்டும் கிடைக்கிறது இல்ல, வீட்டுக்கு தேவையான குளிர்ச்சியும் கிடைக்குது. இங்க கோடையில பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அதிகமா வெப்பம் இருக்கும். ஒரு குளிர்சாதன பெட்டி தர குளிர்ச்சியை விட இந்த மொட்டை மாடி தோட்டம் அதிகமான குளிர்ச்சி தரும் என்பது உண்மை.
இப்படி ஒரு மொட்டை மாடியில் தோட்டம் அமைக்க இடம் இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. மனசுல இடம் வைக்க தோட்டம் அமைக்கிறீங்க, கண்டிப்பா மாடியில் இடம் கிடைக்கும். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் மொட்டை மாடி இருந்தா கூட அது 1000 ஸ்கொயர் ஃபீட்டா மாத்தலாம். அதான் இங்க எங்களுடைய எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகாய பண்ணை வானத்தை நோக்கி ஸ்கை பானின்னு சொல்லி நாங்க வானத்தை நோக்கி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் நீங்க இங்க பாத்துட்டீங்க இந்த மாடியில. இதை வந்து வீட்டிலேயே நீங்க செய்யலாம். அதாவது ஒரு குறைந்த இடத்துல வரக்கூடிய காய்கறியை அதிக பரப்பாகவும் நம்ம பயிர் செய்யலாம் என்பதான் நாங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெரிய முக்கியமான கான்செப்டா நாங்க மக்களுக்கு சொல்லி வரோம். இதை நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா செய்யுங்க, பயனடையலாம். வீட்டு மொட்டை மாடியில பசுமையை வளர்த்தோம்னா நாமளும் நலமா இருக்கலாம், இயற்கையும் வளமா இருக்கும் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மாடித்தோட்டம் அமைக்க நிறைய தொட்டி வாங்கணும் அப்படிலாம் நீங்க யோசிக்கவே வேணாம். இந்த வீட்டுல பழைய வேஸ்டான பொருட்கள்லாம் நிறைய இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு வாட்டர் கேன், அது ஓட்டி ஆயிடுச்சு. அந்த கேன நாங்க இப்ப செடி வச்சிருக்கோம், கொடி வச்சிருக்கோம். அதெல்லாம் நீங்க இப்ப பாக்குறீங்க. இப்படியும் செடி வளர்க்கலாம் மண்ணை போட்டு. அது மட்டும் இல்லாம நீங்க வீட்டுல ஓட்டையான பக்கெட்டை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி கொடி வளர்க்கலாம், செடி வளர்க்கலாம். அதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பா பாக்குறீங்க. இந்த பெயிண்ட் டப்பா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஓட்டை போட்டு மண்ணை போட்டு செடியை வைக்கலாம். இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. தொட்டி வாக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வீட்டுல பழைய மெட்டீரியல்ஸ் தேவையான பீட்டி போறது என்ன பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணலாம்னா நீங்க நாங்க செஞ்சிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜார், கேன், டப்பு, இங்க பாக்குற வாஷ் பேஷன், கூரை, அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி குடம், பிளாஸ்டிக் குடம், இப்படி கூட நீங்க பயன்படுத்தலாம், செடி வளர்க்கலாம். வீணான சுவை கூட நாங்க வித்து வைக்கிறாங்க. அதுவே மண்ணை போட்டு செடியை வச்சிருக்கோம். அதுல கத்திரிக்காய் வருது, தக்காளி வருது. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா அது குடிக்க வாட்டர் பாட்டிலே நாங்க நெல்லை வச்சிருக்கோம். நெல்லும் வாட்டர் பாட்டில் வரணும்னு நினைப்பிச்சிருக்கோம். பாருங்க அழகா நாங்க வந்து ஷோகேஸ் அடிக்க வச்சிருக்கோம். சூட்டு தெளிக்கக்கூடிய இளநீர் நம்ம தினத்தினும் சாப்பிடுவோம். அந்த இளநீர் நாங்க வேஸ்டா விடல. அந்த இளநீர் சாப்பிட்டு அந்த இளநீர் காயில பாத்தீங்கன்னா செடியை வச்சிருக்கோம். இது வந்து நல்லா வளருது. தொட்டித்தான் வேணும் இல்லை, இந்த மாதிரி பழைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-வீலர் டேங்க், அதையும் நாங்க பயன்படுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க ஆசையா வளர்க்குற மீன் தொட்டி, அந்த மீன் தொட்டியில நாங்க பொடி வச்சிருக்கோம், நல்லா வளருது பாருங்க. அப்புறம் டெலிபோன் கூட நாங்க இல்லைங்க, அதையும் தெரிய வச்சிருக்கோம். அப்புறம் சிடி பிளேயர், இந்த சிடி பிளேயர் பாத்தீங்கன்னா வேஸ்டான சிடி பிளேயர், அதையும் தெரிய வச்சிருக்கோம் மண்ணை போட்டு. இங்க பாத்தீங்கன்னா டிவிலையும் நாங்க என்ன பண்ணிருக்கோம், மண்ணை போட்டு செடி வச்சிருக்கோம். எந்த பொருளும் நாங்க யூஸ் பண்ணலாங்க, எதுவும் வீணா தூக்கி போட வேண்டியதில்லை. எல்லா பொருளையும் வீட்டுக்கு வீட்டுல யூஸ் பண்ற பொருள் எல்லாத்தையும் திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம் என்றதான் நாங்க காண்பிச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் ஸ்டவ், இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ்ல நாங்க ஒரு சிறு குளம் வச்சு பால் காய்ச்சல சமைக்கல செடி வச்சிருக்கோம். பாருங்க இப்படி பாக்கிறது ஒரு பழைய பொருள் யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க கிரைண்டர், கிரைண்டர்லயே செடி வச்சிருக்கோம். அப்புறம் குத்து விளக்கு, தூக்கு, சில்வர் பாத்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா குப்பை தொட்டி யூஸ் பண்றது, அப்புறம் அந்த மிக்சி பாருங்க மிக்சி, அப்புறம் பானை மண் பானை, இப்படி பல விதங்கள் நாங்கள் செடி வச்சிருக்கோம். குத்துவில பாருங்க, ஜார் பாருங்க, இப்படி நிறைய இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணாங்க நாங்கள் சொல்றோம். இப்படியும் செடி வளர்த்து பயன்படலாம். நம்ம டெய்லி ரோட்ல போகும் பாத்தீங்கன்னா நிறைய 2-வீலர் டயர், 4-வீலர் டயர், சைக்கிள் டயர் நிறைய கிடக்குறது பாத்தீங்க. அந்த டயர்லாம் கொண்டு வந்து செடி வைக்கலாம். அதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்க. டயரை கட் பண்ணி அழகாக ஒரு மாடை அரைச்சி நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அப்படியே பண்ணலாம். ஒரு டயரே தொட்டியா மாத்திருக்கோம் பாருங்க. பண்ண போட்டு டயர் நிறைய டயர் அடிக்கி தொட்டியா மாட்டிருக்கோம். ஒரு டயரே வேலி அமைச்சிருக்கோம் பாருங்க, சைக்கிள் டயர் வச்சு வேலி போட்டிருக்கோம். இப்படியும் நம்ம செய்யலாம். இது மூங்கில் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு செடி வைக்க வேண்டிய இடத்துல ஒரு 30 தொலைவை போட்டு 30 செடி மேலே வச்சிருக்கோம். மிளகாய் செடி நல்லாவே விளையுது. இந்த பழுப்பு பாத்தீங்கன்னா பிவிசி பழுப்பு, ஒரு 1.5 அடி ஹைட்டு, 10 அடி இருக்கும். இந்த பழுப்பு வந்து மழை நீர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கும் அப்புறம் கழிவுநீருக்கும் பயன்படுத்துகிற பழுப்பு இது. இந்த பழுப்பில் ஒரு செடி தான் வைக்க முடியும் மேலே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 35 செடி மேலே வச்சுருக்கோம். எல்லாம் மிளகாய் செடி, மிளகாவும் நல்லா காய்க்குது பாருங்கள். இது வந்து ஆயில் ட்ரம் 200 லிட்டர். இதையும் பயன்படுத்தி நாங்கள் மாடியில் மரம் வளர்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். மரம் இந்த முருங்கை மரம் எந்த அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்படியும் மாடியில் வளர்க்கலாம். முருங்கை கீரை எடுத்துக்கலாம், முருங்கை காய் எடுத்துக்கலாம், முருங்கை பூ எடுத்துக்கலாம். இப்படி எல்லா வகையிலும் பயன்படுத்திக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மண்பானை. தொட்டில தான் செடி வைக்கணும், இல்லை மண்பானையும் செடி வைக்கலாம். இப்படி ஒரு 2 செடி வைக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பானையில 10 வோல்ட்ஸ் வீதம், ஒரு 5 பானை வச்சு ஒரு 50 வோல்ட்ஸ் வச்சிருக்கோம். இப்படியும் செடிகள் நிறைய வளர்க்கலாம்னு சொல்லி நாங்கள் காண்பிச்சிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பின்னு 200 லிட்டரு, இதுவும் ஆயில் டின் தான். இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறைய வளர்த்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தான் கருவேப்பிலை தேவைப்படும் தினந்தோறும். இது இது மாதிரி ஒரு பின்ன வச்சு நீங்கள் கருவேப்பிலை மரத்தை வளர்த்திங்கன்னா டெய்லி வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை இது சோளம்,
அந்த வெள்ளச்சோளம் நாங்க பயிரிட்டு இருக்கோம் அந்த பின்னல தரையில தான் வாழை மரம் வளரணும் இல்ல இந்த மாதிரி ஒரு பின்ன வச்சு வாழை மரத்தை வளர்க்கலாம்னு காமிச்சிருக்கோம் மாடியிலயும் வாழை மரத்தை வளர்க்கலாம் வீட்டுக்கு தேவையான இலை இலை வாழைக்காய் போன்றவெல்லாம் எடுத்துக்கலாம் வாழைத்தண்டெல்லாம் போய் எடுத்துக்கலாம் இப்படியும் செடிகளை வளர்க்கலாம் தக்காளி மரப்பெட்டி கூடை அப்புறம் தட்டி இந்த மாதிரி வகையிலும் நம்ம செடிகள் வளர்க்கலாம் நிறைய வளர்க்கலாம் இந்த மாதிரி தட்டில் கீரையெல்லாம் வளர்க்கலாம் வேறு சின்னதுனால கீரை நல்லா வளரும் இது வந்து பால்ட்ரி ஒரு பால்ட்ரி வைக்க வேண்டிய இடத்துல ஒரு 7-8 பால்ட்ரி நாங்கள் வச்சுருக்கோம் இப்படி ஒரு 4 மூலையில் செடியை வச்சு ஜிக்ஜாக் டைப்பில் வச்சு இப்படியும் செடி வளர்க்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாய் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பரல்லா கார்டன் இப்படி ஒரு கொடையை அமைச்சு செடியை வளர்த்தோம்னா ஒரு 2 சேரை போட்டு ஒரு 4 சேர் போட்டு உட்காந்து டீ சாப்பிட்லாம் பேசலாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு மரப்படிக்கட்டு இந்த மரப்படிக்கட்டில் வகையான மரங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு மரமும் ஒரு 3 அடி 5 அடி குள்ள தான் இருக்குது இதில் வந்து சாத்துக்குடி சப்போட்டா இப்படி கொய்யா போன்ற வகைகள்லாம் நிறைய காயை காய்ச்சிருக்கு அப்புறம் மாம்பழம் சீசன் வருது மாங்காவும் காய்க்க பூவெல்லாம் இப்படி நம்ம ஒரு மாடியில் மர வகைகளை வளர்க்கலாம் பழங்களை எடுத்து சாப்பிடலாம் பெரும்பாலும் நிலத்துல தான் அந்த மாதிரி நெல்லெல்லாம் வளர்க்க முடியும் பார்த்துருப்பீங்க ஒரு மொட்டை மாடியில் இந்த மாதிரி நெல் வளர்க்கலான்றத நாங்கள் காமிச்சிருக்கோம் வளர்த்து நிரூபிச்சிருக்கோம் அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது உரிகாடு இந்த மாதிரி பானைகளை லைனாக அடக்கி இப்படியும் செடி வைக்கிறான்றது நாங்கள் காமிச்சிருக்கோம் இது வந்து இந்து மதத்தில் கிருஷ்ணா வெண்ணெய் எடுப்பார்ல அந்த பானைகள் இப்படி ஒரு மாடல் நாங்கள் பயன்படுத்திருக்கோம் இப்படியும் நீங்கள் செய்யலாம் வீட்டில் இப்படி கைகள் பின்னியும் வேலி அமைக்கலாம் இதுதான் ஒரு மாதிரிக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர் போகிற பிவிசி பைப்பு வீட்டில் ஒயரிங் பண்ணுவோம்ல அந்த பைப்பு இது இப்படியும் நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் வேலி அமைக்கலாம் அந்த பழைய பைப்புகளை வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உறைஞ்ச பிளேடு துண்டு இந்த இதை மாதிரியே நீங்கள் வேலி அமைக்கலாம் இந்த பிளேடு துண்டுகளை வச்சு ஸ்லீப்பர் துண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது பேர் போல் கார்டன் ஒரு பைப்பை வந்து 15 பானை தொங்கும் இப்படி நம்ம வந்து ஒரு தோட்டத்தை அமைக்கலாம் ஒரு 2 பானை வைக்கிற இடத்துல ஒரு 15 பானை நாங்கள் வச்சுருக்கோம் இடம் சேவ் பண்ணலாம் இப்படியும் மூங்கில் உருண்டை மூங்கிலை வச்சு வேலி அமைக்கலாம் உங்களுக்கு மாதிரி இப்படி நீங்கள் வீட்டில் செய்யலாம் இந்த மரத்துண்டுகளை வச்சு நீங்கள் வேலி அமைக்கலாம் இப்படி செய்யலாம் இதுதான் காம்போஸ்ட் பின்னு இந்த வர செடியில் வர இலைகள்லாம் எடுத்து இந்த பின்னு உள்ள போட்டு போட்டோம்னா அது மட்டும் நமக்கு கீழே வந்து எருவை கொடுக்குது எருவை எடுத்து செடிகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி டயர் மூலமாக நம்ம காம்போஸ்ட் பண்ணலாம் இலைகளை போட்டுட்டு மண்ணை போட்டுட்டு சாணத்தை தெளிச்சோம்னா இதுவும் காம்போஸ்டாக மாறும் இந்த காம்போஸ்டும் எடுத்து நம்ம செடிகளுக்கெல்லாம் போட்டுடலாம் இந்த மாதிரி டைப்பில் காம்போஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி காம்போஸ்ட் நம்ம செய்யலாம்